हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। नामो बिजनेस सेलम इन्नी नम्बर चेनल पाती नव्यन तरी पाती जस्ट मेन्टेन पड़ा फर्स्ट ओर मुटमें मुद्दे से रेडी रूप वाक लाभम कीरियसावे नम्बर वो एदाचर म्यूचल फंड प्लान पड़ेद पड़ोला रेदर देन अभी पड़े मारे और बिजनेस नम्बर इन्वेस्ट पड़ोब रिटर्न नमक कुे वो नमक रिटर्न वह कूड़े बिजनेस नरे अंदमि बिजनस पात नंबर रेडी रूप वर्मान अब रेड रूप कट इन्वेस्टमेंट पड़ो अवश्यमें कसम अब एटी अब कुछ இருந்து 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரைக்கும் அதுவே உங்களுக்கு போதும். நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும், பராமரிக்கணும், இதெல்லாம் நீங்க செய்யணும். சோ இது என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிரும். மலபார் நீம் இன்கிரீன் சொல்வாங்க இத. அதே போல பாத்தீங்கனா மெலியா துபாய் பிளான்ட். ஆக்சுவலா இந்த ஒரு நீம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலைவேம்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 2,75,00,000 ரூபாய் கிட்ட வருமானம் கிடைக்குது. இதுல அவ்வளவு வருமானம் கிடைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு மற்ற ட்ரீயை கம்பேர் பண்ணும் போது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இது நம்ம ஊருங்களிலேயுமே வந்து ஒரு சிலர் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பிளான்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ வேப்ப மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேம்புனா வேப்ப மரம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்காவாசி பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி பிரச்சனையும் அதே போல் இது வந்து நிறைய தண்ணீர் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்து இந்த வேப்ப மரத்துக்கு யூஸ்வலாகவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கசப்புத்தன்மை உடையதுனால நிறைய பூச்சிக்கொல்லி இதுக்கு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு நிறைய வந்து வில்லேஜ் சைட்லேயும் இல்லை சிட்டி சைட்லேயோ கூட வேலியோரத்துலையும் எங்கேயாவது பார்த்தா கூட ஒரு சின்ன சின்ன வேப்ப மரம் வேப்பம் கன்று வந்து நேச்சுரலா ஒரு சீட் பட்டை அது வந்து வளரக்கூடிய ஒரு தன்மையுடையதுதான் இந்த வேப்ப மரம். அதுலயும் இந்த வெரைட்டி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மலபார் நீம் இந்த வெரைட்டியை ஏன் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோட எண்ட் யூஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு, பிளைவுட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மலபார் நீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து தீக்குச்சி, அதாவது வத்தி பெட்டியில் வருது பார்த்தீங்களா, அந்த குச்சி செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலபார் வேம்பு தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் நமக்கு காஸ்டிங், அதே போல் ரொம்ப குறைஞ்ச நாட்களில் நமக்கு ஈல்டிங் கொடுக்குற ஒரு பிளான்ஸ் தான். அதனாலேயே நிறைய பேர் பைபேக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுவாங்க. இப்போ டிம்பர் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இதோடைய பிளான்டேஷன் ஆல்ரெடி எங்கேயாச்சும் ஏக்கர்ஸ் கணக்கில் வந்து விளைநிலங்கள் இருக்கும், ஆனால் அங்கே எதுவும் வந்து விவசாயம் எதுவுமே நடக்காது, அது அப்படியே சும்மா போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டலாம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பேசி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பைபேக் மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்க பைபேக்கில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கன்று எங்கே கிடைக்குது அப்படின்ற விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு இது 3 ரூபா தான் இதோடைய கன்னோட விலையே. இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லிட்டு இது வளர்ந்தப்புறம் வர லாபத்தை வந்து கேல்குலேட் பண்ணியே இந்த ஒரு பிளான்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஏமாந்து வாங்கிட வேண்டாம். யூஸ்வலாக இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒரு ஏக்கருக்கு அப்படியே வளர்க்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வேலி ஓரத்துல நீங்க ஆல்ரெடி வேற ஏதாச்சும் பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து நீங்க சிங்கிள் ரோ பிளான்டிங்கா நட்டுவீங்க அப்படின்றாங்க. சிங்கிள் ரோ அப்படின்னா ஒன்னு ஒண்ணு அங்கங்கங்க நம்மளோட நமக்கு எங்கெல்லாம் அந்த வேலியோரத்துல இடம் இருக்கோ அதே போல நமக்கு வந்து நடுவுல எங்கேயாச்சும் இடம் இருக்கோ பாத்தி ஓரத்துல அந்த மாதிரி நீங்க நட்டு வச்சா கூட உங்களால இதுல இருந்து நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நிறைய வந்து நார்த் சைட்ல எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். யூஸ்வலாக இதோட பிஸ்னஸ் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏக்கருக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சுக்கலாம். 50 ஃபீட்லேருந்து 30 ஃபீட் வரைக்கும் இது வந்து வளரக்கூடியது. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிம்பர் அந்த மரத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த கட்டைகள் வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும். வேஸ்டேஜ் அப்படின்றதே இதில் கிடையாது. மேலே மட்டும்தான் கொத்தாக வந்து உங்களுக்கு வந்து இலைகள் அந்த தலைகள் வந்து இருக்கும். அதே போல் 1,300 பிளான்ஸ் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு உங்களால் பிளான் பண்ண முடியும். ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
சும்மாவே கூட இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கிராமத்துல நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிட்டில இருக்கும். ஆனா நம்மளை கேட்டாங்க அப்படின்னா, ஆமா ஆமா நானும் இடம் வச்சிருக்கேன் அப்படின்னு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குக் கிராமத்துல வந்து நம்ம இடம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் இல்ல 1 சென்ட் 2 சென்ட், நம்மளோட என்ன தகுதியோ நம்மளால என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சிட்டி சைட்ல இருக்கிறவங்க, நான் இருக்கும் போது இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு தான் போச்சு, இன்னைக்கு பல கோடிக்கு போகுது, சோ அப்படி என்னைக்காவது ஒரு நாள் வந்துடாதா அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் நம்ம பண்ணி வைப்போம். சோ அந்த மாதிரி வரும் கண்டிப்பா. ஆனா எவ்வளவு வருஷம் ஆகும், 20 வருஷம் 25 வருஷம் ஆகுமோ, அது வரைக்கும் அந்த இடம் நம்ம அப்படியேதான் சும்மா போட்டிருப்போம். அப்படி பண்ணாம இந்த மாதிரி எதுனா பிளான்டேஷன்ஸ் நம்ம அந்த இடத்துல பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இடத்துக்கு இடமும் ஆச்சு, நமக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. ஹார்வெஸ்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு 2 வருஷத்துல இருந்தே இது வந்து அறுவடை செஞ்சிருவாங்க, அதாவது கட் பண்ணிடுவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி பீரியட்ஸ்ல இதை கட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ 3வது வருஷம் 5வது வருஷம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு லாபம், இப்போ நான் சொன்ன மாதிரியான அமௌண்டான லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் வந்து வளர்ந்துருக்கும், ரொம்ப பல்காக அதுல இருந்து நம்மளால வந்து டிம்பர் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷம் வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர், இது யூஸ்வலாக எந்த டெம்பரேச்சர், இது வந்து ஒரு துபாய் பிளான்ட் அப்படின்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு எந்த ஒரு டெம்பரேச்சரில் வந்து இது வளரும் அப்படின்னா 20 to 30 டிகிரி தாராளமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஏற்ற ஒரு பிளான்ட்டு தான் வளர்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட். இப்போது நிறைய நம்ம யோசிச்சிருப்போம், என்ன வந்து ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளான்ஸ்க்கு போட்டது, இப்போ இவ்வளோ கோடி ரூபா இது வருமானம் வருதுன்னா இதுக்கு ஏதாச்சும் வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணுமான்னு சொல்லிட்டு, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போது நீங்கள் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிக்காக எல்லாமே ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இதில் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸும் இருக்குது, அதாவது வந்து அது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி தான் தோற்றம் இருக்கும், ஆனால் பயோ ஃபர்டிலைசர்ஸே நிறைய இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், 2 to 3 kg ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மண்புழு உரம், அதுவும் ஒரு 40 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போ பாக்டீரியாவும், அதுக்கப்புறம் அஸ்ட்ரோபில்லியும், அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா விருடி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈச் ஒரு 10 to 20 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுடோமோனோஸ் அதுவும், அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் ஆர்குபிகுலர் உங்களுக்கு மைக்கோரிசா, இது வந்து VAM அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே எதுக்காக, ஃபர்ஸ்ட்னா இதோட குரோத்துக்காக தான். ஏன்னா இந்த மரத்தோடைய விலை எதுக்காக இவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, இது அந்த அளவுக்கு க்ரோத்து விட்த்து அகலம் எல்லாம் கொடுக்கும்போது, ஒரு பிளைவுட்ஸ் அவங்க கட் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபர்னிச்சர் செய்யும் போதோ அவங்களால ஈஸியாக வந்து அதை கட் பண்ண முடியும், அதை வந்து ஷேப் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அகலம் இதில் இருக்கும். அதே போல் நல்லா பிளெண்ட் பண்ணக்கூடியது, ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா பிளெண்டிங்க்கு யூஸ் ஆகக்கூடியது. தீக்குச்சிக்கு பார்த்தீங்கன்னா குச்சி எவ்வளோ மிருதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு அதை கட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எக்கானமி, ஒரு எக்கானமி ஒரு பிளான்ட்டை வந்து ரொம்ப ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு ஃபார்மஸ் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் இந்த பிளான்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ். இதோடைய இன்கம் பார்த்துடலாம். இன்கம் பொறுத்த அளவுக்கு நம்ம டோட்டல் இன்கம் ஒரு 5 ஏக்கர் பிளான்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2 to 6 இயர்ஸ் வந்து நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம், நீங்கள் எப்போ வந்து அதை வந்து கொடுக்கணும் விற்கணும்னு விரும்புகிறீங்களோ, 5000 ரூபாலேருந்து 8000 ரூபா வரைக்கும் ஒரு ட்ரீ வந்து போவுங்க. டோட்டல் ட்ரீஸ் ஒரு 5 ஏக்கருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 6500 மரங்கள் கிட்டே நமக்கு வரும். ஸோ டோட்டலாக நான் ஒரு 5 ஏக்கருக்கு சொல்கிறேன், ஒரு 6500 கிட்ட வரும். அது அந்த 6500 பார்த்தீங்கன்னா மோர்டாலிட்டி, அதாவது ஏதாச்சும் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, செத்துறது, வளரல, இல்லை அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கொடுக்கல, ஏதாச்சும் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ட்ரீஸ் விட்டுருங்களேன், ஒரு 1000 ட்ரீஸ் கூட நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க, அதை ஒரு 5500 வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கணக்கு வச்சுக்கும் போது டோட்டல் இன்கம் உங்களுக்கு ஒரு 5000 ரூபா வந்து ஒரு லீஸ்ட் அமௌண்ட் தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு 7000 ருபீஸ் வரைக்கும் ஒரு ட்ரீ இதுக்கு போகுது வேல்யூ. ஒரு 5000 ருபீஸ் நான் வச்சுருக்கேன், ஒரு 5500 ட்ரீ நீங்கள் வந்து ஒரு 5 ஏக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்கம், அதாவது 2 crore 75 lakhs கிட்ட இன்கம். இது இப்போ மட்டும் இல்லைங்க, இது இன் ஃபியூச்சரில் இந்த ட்ரீஸ்க்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கம்மி, இப்போ நீங்கள் 2 கோடி ரூபான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போய் இதில் பண்ணுற அவங்க ஃபர்னிச்சர்ஸு, பிளைவுட்ஸு, இந்த மாதிரி தீக்குச்சி இதெல்லாம் வந்து பல கோடிக்கு அவங்களால வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பைசா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால பல கோடி அதுலேருந்து எடுக்க முடியுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த பைசா கொடுத்து வாங்குறாங்க. அதனாலே நிறைய பேர் இந்த கல்டிவேஷன்ஸில் இறங்குறாங்க, இந்த ஃபார்மிங்கில் பைபேக் போடுறாங்க. பைபேக் போட்டாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 1200 ரூபா இவ்வளோதான் வந்து பைபேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்னா மரக்கன்று இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க.
டோட்டலாக ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலே 5 லிருந்து 10 லட்சம் ரூபா தான் ஆகும். 3 ரூபா ஒரு கன்று நீங்கள் வாங்குறது, ஒரு 1000 கன்று வாங்கினா கூட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு 3000 ருபீஸு, ஸோ ஒரு 5000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15000 20000 ருபீஸ் ஆகுமா. அது இல்லாமல் இந்த ஃபர்டிலைசர்ஸு, ட்ரிப் இரிகேஷன் ஃபார்மிங்க்கு சொல்லவே வேணாம், சப்சிடிஸ் நிறைய இருக்குது, அதை வச்சு ட்ரிப் இரிகேஷன்ஸ் நீங்கள் போட்டுக்க முடியும். நீங்கள் மெயின்டைன் மட்டும் செஞ்சால் போதும். எந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ கட்டிங் அவங்களே வந்து எந்த மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணுமோ ஷேப்ஸ் அப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரியான தொழில்களில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து என்கொயரி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கா, இந்த மாதிரி இதில் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.